எல்லாருக்கும் ஒரே ஒரு நோக்கம்தான், அவரை இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும். எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கின்ற நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். வசனங்களை கேட்கும்படியான இந்த தருணம் கிருபை எங்களுக்கு கொடுக்கப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இயற்கையின் சீற்றங்கள் நிறைந்து இருக்கிற காரியங்களிலே சுவாமி, இந்த நாட்களிலே ஆண்டவரே சுவாமி, உம்முடைய வசனத்தை தேடும்படியாய் எங்களுக்கு எங்கள் அருகாமையிலே நீர் கொடுத்த ஆண்டவரே அந்த கிருபைகளுக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே ராஜா, உம்மை தேட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தலும், எவ்வளவு பெரிய பிரச்சனையாயாலும் நீர் ஒருவரே ஆண்டவரே அதற்கு தீர்வு கொடுக்க முடியும் சுவாமி. நீர் ஒருவர் மாத்திரம் ஆண்டவரே மழையையும் காற்றையும் கடலையும் அடக்க வல்லவர் சுவாமி. இயற்கையின் சீற்றத்தை ஆண்டவரே உம் ஒருவரால் மட்டுமே அடக்க முடியும் சுவாமி. அப்படிப்பட்ட தேவனை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவருடைய வார்த்தைகளினால நீர் எங்களோடு பேச வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. திருமலையின் திவ்ய காட்சிகளை எங்களுடைய இதயத்தில் நீ பதிக்க வைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இதன் மூலமாய் உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ எங்களுக்கு நீர் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே, ஆமென். திருமலையின் திவ்ய காட்சிகளிலே நாம் எலியாவின் காலங்களிலே நடந்த சம்பவங்களை நாம் தியானித்து வருகிறோம். ஆண்டவர் பல்வேறு விதமாய் தன்னுடைய பிள்ளைகளை அவர் நடத்தி வருகிறார். ஒருவர் மாதிரி ஒருவர் கிடையாது. எலியாவை அவர் நடத்தினது மாதிரி எலிசாவை நடத்துவதில்லை, எலியாவை நடத்தினது மாதிரி ஒபதியாவை அவர் நடத்தவில்லை. அவர் வந்து ஒவ்வொரு மனிதர்களையும் வித்தியாசமாக அவர் நடத்துகிறார். அவர்களுடைய சூழ்நிலைகளுக்கு தக்கவாறும் எவ்வளவாய் அனுமதித்தால் அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் விசுவாசம் நிலைத்திருக்கும் என்பதை சகலத்தையும் உணர்ந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே தேவையான அளவிற்கு பிரச்சனைகளை அனுப்பி அதற்கு தப்புவிக்கக்கூடிய வழிகளையும் அவர் ஏற்படுத்துகிறார். எல்லாவற்றுக்கும் முடிவு என்ன? அவன் மிகப்பெரிய ஊழியக்காரனாயிருந்தாலும் சரி, இல்லை ஒரு சாதாரண சிறியவனாயிருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் அனுமதிக்கும் காரியங்கள், தேவன் அவங்க வாழ்க்கையை கொடுக்கும் நன்மை தீமை, இவள் இவை இரண்டிற்கும் தீமையான காரியங்களுக்குள்ளாய் அவர்கள் கடந்து போகும்படி அவர் அனுபவிக்கும் காரியங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரே ஒரு நோக்கம்தான், அவரை இன்னும் அறிந்து கொள்ள அது வாய்ப்புகளாயிருக்கிறது. எலியாவிற்கு வாழ்க்கையிலே நோக்கம் என்ன? நாம் எல்லாம் உடனே சொல்வோம், எலியா ஒரு தீர்க்கதரிசி, அதுதான் அவனுடைய காலிங் என்று சொல்வோம். அது உண்மைதான், அவனுடைய காலிங் அவனுடைய ஊழியம் எல்லாம் உண்மைதான். ஆனால் அவனுடைய முதன்மையான அழைப்பு என்ன? அது எலியாவாயிருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எல்லா மனிதர்களுக்கும் இரு முதன்மையான அழைப்பு தான் எலியாவிற்கு இருக்கிறது. அந்த என்ன அழைப்பு? அவரை அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான், அது யாரா இருந்தாலும் சரி, பெரிய அப்போஸ்தலர்களா இருந்தாலும் சரி, சாதாரண ஆலயங்களிலே தலையை கூட்டக்கூடிய ஒரு அற்பமான வேலையை செய்யக்கூடியவர்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரே ஒரு நோக்கம்தான், அவரை இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும். அவரை இன்னும் அறிந்து கொள்ளும்படியாய் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அதி நிறைய காரியங்களை கொடுக்கிறார். பெரிய தீர்க்கதரிசிகளுக்கும் தருணம் கொடுக்கிறார், ராஜாக்களுக்கும் தருணம் கொடுக்கிறார், அந்த ராஜாக்களுக்கு வேலை செய்கிறவர்களுக்கும் தருணம் கொடுக்கிறார்.
தேவன் எலியாவிற்கு தருணம் கொடுத்து கொண்டிருக்கிறார். அது நம்ம அதிகமாக நினைப்பதில்லை. நம்ம வந்து என்ன நினைக்கிறோம்னா, ஊழியம் செய்பவர்கள் அவர்கள் வாழ்க்கையிலே நடக்கும் சம்பவங்களை மற்றவர்களுக்காக ஆண்டவர் அனுமதிக்கிறார் என்பதை அப்படிலாம் நினைச்சுக்கிறாங்க. அவர்கள் வந்து எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவங்க, மற்றவர்களுக்காக எல்லாம் நடக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது அப்படி அல்ல. எல்லாம் எல்லாருக்காகவும் நடக்கிறது. எல்லாரும் ஆண்டவருடைய பார்வையில முக்கியமானவர்கள். மேடையிலே பேசுகிறவன் எவ்வளவு முக்கியமோ அதே அளவிற்கு கேட்டுக்கொண்டிருக்கிறவன் முக்கியம். அதே அளவிற்கு சமையல் அறையிலிருந்து அந்த அந்த மீட்டிங்குக்காக அந்த பெரிய கூட்டத்திற்காக அவர்களுக்கு உணவுக்காய் ஆயத்தம் பண்ணி இருக்கிற வேலையை செய்கிறவனும் முக்கியமானவன். தேவனுடைய பார்வையில எல்லாரும் முக்கியமானவன். அவனுடைய வாழ்க்கையில நடக்கும் சம்பவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அதற்கு நோக்கம் இருக்கிறது. அவனுடைய சமூக வாழ்க்கையில அதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ரெண்டுத்துக்கும் சில சமயம் வித்தியாசம் இருக்கும். இன்னைக்கு வந்து இதை தான் நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் எப்படியாய் எலியாவோடு இடபடுகிறார், ஆண்டவர் எப்படியாய் இஸ்ரவேல் ஜனங்களோடு இடைபடுகிறார், ஆண்டவர் எப்படி ஆகாபோடு இடைப்படுகிறார், இதுதான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். இந்த தியானத்திற்கு ஆதாரமாக 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 18வது அதிகாரத்தில் 16-39 வசனங்கள் இரண்டு பேர் வாசியுங்கள். இப்போதும் என் ஆண்டவன் என்னை கொண்டு போடும்படியாக நீர் இதோ எலியா வந்திருக்கிறான் என்று போய் அவனுக்கு சொல் என்று சொல்லுகிறீரே என்றான். அதற்கு எலியா, இன்றைக்கு என்னை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான். அப்பொழுது ஒபேதியா போய் ஆகாப்பை சந்தித்து அவனுக்கு அதை அறிவித்த உடனே ஆகாப் எலியாவை சந்திக்க போனான். ஆகாப் எலியாவை கண்டபோது ஆகாப் அவனை நோக்கி, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா என்றான். அதற்கு அவன், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல, கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகால்களை பின்பற்றினதினால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவர்கள். இப்பொழுதும் கர்மேல் பர்வதத்திலே இஸ்ரவேல் அனைத்தையும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும் ஏசேபேலின் தம்பியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்க தரிசிகள் 400 பேரையும் என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வர ஆட்களை அனுப்பும் என்றான். அப்படியே ஆகாப் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரிடத்திலும் ஆட்களை அனுப்பி கர்மேல் பர்வதத்திலே அந்த தீர்க்க தரிசிகளை கூடி வரும்படி செய்தான். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது எலியா ஜனங்களை நோக்கி, கர்த்தரின் தீர்க்கதரிசிகளில் மீன்றிருக்கிறவர் நான் ஒருவன், பாகாலின் தீர்க்கதரிசிகளோ 450 பேர். இப்போதும் 2 காளைகளை எங்களிடத்தில் கொண்டு வரட்டும். 1 காளையை அவர்கள் தெரிந்து கொண்டு அதை சந்து சந்தாக துண்டித்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைக்க கடவர்கள். நான் மற்ற காளையை அப்படியே செய்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைப்பேன். நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன். அப்பொழுது அக்னியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இது நல்ல வார்த்தை என்றார்கள். அப்பொழுது எலியா பாகாலின் தீர்க்கதரிசிகளை நோக்கி, நீங்கள் அநேகரானதால் நீங்களே முந்தி 1 காளையை தெரிந்து கொண்டு அதை ஆயத்தம் பண்ணி நெருப்பு போடாமல் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள் என்றான். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை அவர்கள் வாங்கி அதை ஆயத்தம் பண்ணி பாகாலே எங்களுக்கு உத்தரவு அருளும் என்று காலை தொடங்கி மத்தியானம் மட்டும் பாகாலின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள். ஆனாலும் 1 சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை. அவர்கள் கத்தின பலிபீடத்திற்கு எதிரே குதித்து ஆடினார்கள். மத்தியான வேளையிலே
எலியா அவர்களை பரியாசம் பண்ணி உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள், அவன் தேவனாமே, அவன் தியானத்தில் இருப்பான், அல்லது அலுவலர்களாய் இருப்பான், அல்லது பிரயாணம் போயிருப்பான், அல்லது தூங்கினால் தூங்குவான், அவனை எழுப்ப வேண்டியதாகும் என்றான். அவர்கள் உரத்த சத்தமாய் கூப்பிட்டு தங்கள் வழக்கத்தின்படியே இரத்தம் தங்கள் மேல் வடியும் மட்டும் கத்திகளாலும் ஈட்டிகளாலும் தங்களை கீறி கொண்டார்கள். மத்தியான வேளை சென்ற பின்பு அந்திபலி செலுத்தும் நேரம் மட்டாக தன்னிடம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை. மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை, கவனிப்பாரும் இல்லை. அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி, என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு, உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொல்லி, கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களினுடைய லெக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து அந்த கற்களால் கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி, பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கிற 2 படி விதை விதைக்கத்தக்கதாக இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி, விறகுகளை அடுக்கி ஒரு காலையை சந்து சந்தாக துண்டித்து விறகுகளின் மேல் வைத்தான். பிற்பாடு அவன், நீங்கள் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகன பலி மேலும் விறகுகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றான். பின்பு 2ஆம் தரம் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 2ஆம் தரமும் ஊற்றினார்கள். அதற்கு பின்பு 3ஆம் தரம் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 3ஆம் தரமும் ஊற்றினார்கள். அப்பொழுது தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடினது. வாய்க்காலையும் தண்ணீரால் நிரப்பினான். அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாக எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாவுக்கும் யாக்கோப்புக்கும் தேவனாய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீ தேவன் என்றும், நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும், இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீ தேவனாய கர்த்தர் என்றும், தேவரீர் எங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்கால் இருந்த தண்ணீரை நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். இந்த திவ்ய காட்சியிலே மிகப்பெரிய, அதாவது மோசேக்கு தேவன் தரிசனமாகும் போது நடந்த காரியம் மாதிரி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாய் செங்கடல் 2 பிளந்து நின்று நடந்த அற்புதம் மாதிரி மேக ஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பம் இஸ்ரவேல் ஜனங்களை காத்த மாதிரி ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவருடைய கிருபையினாலே எலியா நடத்தி காட்டுகிறான். தேவன் வந்து ஒரு நண்பனை மாதிரி எலியாவோடு கொலாபரேட் பண்ணுகிறார், இடைபடுகிறார், கொலாபரேட் பண்றார். அவர் வந்து எலியாவை ஒரு உடன் ஊழியனாக நடத்தி அவனுடைய வார்த்தையின்படி தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். அது எவ்வளவு பெரிய அதிசயம் பாருங்க. தேவன் வந்து அவரை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது, அவர் எல்லாவற்றையும் கடந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவரை ஒரு பெரிய ஒரு காட்சி, அந்த காட்சிக்கு நடுவிலே ஒவ்வொன்றாகியும் அந்த ஒவ்வொரு காட்சி 1, காட்சி 2, காட்சி 3 என்று சொல்லி அதை யார் இயக்குகிறது? எலியா இயக்குகிறான். தேவன் அந்த காட்சியிலே பங்குகளும் ஒரு பாத்திரமாக வந்து நிற்கிறார். எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க. அது தேவன் எவ்வளவாய் மனிதர்களை நேசிக்கிறார் என்பதுக்கு வந்து இது வந்து அத்தாட்சி. அவர் பாத்திரமாய் தன்னை தாழ்த்தினார். நம்ம வந்து சின்ன பிள்ளைங்க நடிக்கும் போது அந்த நாடகங்கள்ல அந்த பிள்ளைங்க தயாரா வந்து
நாடக அந்த தடுப்புக்கு அந்த பக்கம் நின்று வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்போ தன்னுடைய ஆசிரியர் வந்து தன்னை கூப்பிடுறாரு, ஒரு கியூ கொடுப்பாங்க, கொடுத்த உடனே அவங்க வந்து முன்னாடி வந்து சொல்லிட்டு போகும். அதே மாதிரி மகாபெரிய தேவன் எலியாவுடைய வார்த்தைகளுக்காக அவர் காத்து நிற்கிறார். காத்து நின்று அவருடைய அக்னியை அனுப்பி அவர் இப்படி ஒரு பெரிய அற்புதத்தை நடத்துவதை பார்த்த உடனே ஜனங்கள் பயந்துறாங்க. பயந்து கர்த்தரே தேவம் என்று சொல்லி அறிக்கையிடுவதை பார்க்கிறோம். இப்போ இது ஒன்று போதுமா? இந்த மாதிரி அற்புதம் அவர்கள் பார்த்ததே இல்லை. கண் காணாக பார்க்கிறார்கள், தேவன் வானத்திலிருந்து அக்னியை இறக்குகிறார். இது ஒன்று போதுமா? என்ன நடந்தது? உடனே ஆகாப் முழுமையாய் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து விட்டானா? அவனுடைய தீய மனைவி எசபேல் தள்ளி வைக்கப்பட்டாளா? எல்லா அதிகாரங்களும் அவனிடத்திலிருந்து பறிக்கப்பட்டதா? எல்லா ஜனங்களும் தேவன் கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்று மனம் திரும்பி விட்டார்களா? அப்படிலாம் ஒன்றும் நடக்கல. இதெல்லாம் நடந்த பிறகு எலியாவுடைய வாழ்க்கைக்கு அவன் பயந்து ஓடுகிறான். வெற்றிக்கு காரணமாயிருக்கிறான், வெற்றி வீரனாயிருக்கிறான். ஆனால் அந்த வெற்றியின் பலனை அனுபவிக்காத மாதிரி உலகம் அதைவிட பலமாய் தன்னை காண்பிக்கிறது, சீறுகிறது. பயப்படல, எசபேல் பயப்படல. என்ன சீர்க்க வேண்டும்? பார்வோன் வந்து நிறைய வாதைகளை அவன் பார்த்தான். கடைசி வாதை போது அவனுடைய மனசு மாறின மாதிரி பார்க்கிறான். பின்னாடி அவன் வந்து திரும்பவும் அவனுடைய மனது கடினப்பட்டது என்று பார்க்கிறோம். ஆனால் அவனுடைய மனது மாறி அவன் என்ன சொல்றான்? நீங்கெல்லாம் போங்க, உடனே போங்க, என்னையும் என்னுடைய ஜனங்களையும் ஆசீர்வதித்துட்டு போங்கன்னு சொல்றான். அந்த மாதிரி ஆகாபும் எசபேலும் மாறி இருந்திருந்தார்கள்னா வாழ்க்கை வந்து சுகமாய் இருந்திருக்கும், எலியாவுக்கும் சரி மற்றவர்களுக்கும் சரி. ஆனா அந்த மாதிரிலாம் ஒண்ணும் நடக்கல. நேபுகாத் நேச்சார் ஷாத்ராக் மேச்சாக் ஆபத்நேகோ மத்தியிலே அவர்களை தீயில் அவன் தூக்கி போடும் போது ஆண்டவருடைய பிரசன்னம் அங்கு வந்ததை பார்த்து பயந்து நடுங்கி ஆண்டவரிடத்துல தன்னை ஒப்பு கொடுக்கிறான், அதை அறிக்கையிடுகிறான். அந்த மாதிரி ஏதாவது நடந்ததா? ஆகாப் அதை பார்த்து பயந்து நடுங்கி தன்னை ஒப்பு கொடுத்து எலியாவின் தேவன் தான் இனிமே ஸ்டேட் தேவன், பாகால்களுக்கு இடமில்லை என்று சொல்லிவிடுகிறானா? அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு நடக்கல. வெற்றி வீரனாயிருக்கிற எலியாவுக்கு பிரச்சனைகள் அதிகமாகிறது. அதுதான் நடக்குது. ஏன் இந்த மாதிரி நடக்குது? கவனிங்கள், எலியாவுடைய வார்த்தைகளை கவனிங்க. அவனுடைய வார்த்தைகளை நீங்க பாத்தீங்கன்னா அந்த பக்கம் 400+ நான் ஒருவன். ஆனால் நான் ஒருவன் என்ற வார்த்தை சரியா? அது சரியில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அவனுக்கு தெரியும் ஒபதியா ஒரு ஆண்டவரை நேசிக்கிற ஒரு மனிதன், அவன் எத்தனை தீர்க்கதரிசிகளை கெபியுனில் வைத்து போஷித்தான், அத்தனை தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள் என்பதும் எலியாவுக்கு தெரியும். தேவன் ஆண்டவர் பின்னாடி வந்து எலியாவின் இடத்துல சொல்றாரு, பாகாலுக்கு முத்தம் செய்யாம இத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். ஏன் அவர்கள் எல்லாரையும் அவன் சேர்த்துக் கொள்ளல? ஆண்டவர் அவர் தனியா தான் எல்லாவற்றையும் செய்தார். யோபுவின் இடத்துல பேசும்போது அப்படிதான் சொல்றார், நான் அதை செய்யும் போது எங்க இருந்த அப்படிலாம் சொல்றார். ஆனால் தன்னை மறுபடியுமாய் மோசேயின் இடத்துல தன்னை அவர் அறிமுகப்படுத்தும் போது இப்படி சொல்லுகிறார். எப்படி சொல்றாரு? நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோவின் தேவன் சொல்றார்.
அவர் நான் தேவன் என்று சொல்லலாம், நீ பார்க்கிறாயே பிரபஞ்சம் இதை படைத்தவர் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளலாம் அப்படி சொல்லாமல் அவர் என்ன சொல்றாரு, நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோவின் தேவன் என்று சொல்லுகிறார். தன்னை ஒரு கூட்டத்தோடு தன்னுடைய சிநேகிதர்களோடு தன்னை அறிமுகத்தோடு வந்து அவர் நம்மிடத்துல இடைப்படுகிறார். நான் சில சமயம் என்னுடைய மாணாக்கர்களிலே மிகப்பெரிய பதவி உள்ளவர்களுடைய பிள்ளைங்க இருப்பாங்க, அவர்களை வந்து நம்ம அறிமுகப்படுத்தும் போது இன்னார் ஒரு பெரிய விஞ்ஞானியுடைய மகன் என்று சொன்னால் அவர்களுக்கு கோபம் வரும். அவர்களை அறிமுகப்படுத்தும் போது அவருடைய பேரு ரமேஷ் என்று சொன்னால் இதுதான் ரமேஷ் என்றுதான் சொல்லணுமே தவிர உங்களுக்கு இவரை தெரியுமா, ஒரு நம்ம இந்த சிட்டியில ஒரு பெரிய அரசியல்வாதி இருக்கிறார், ஒரு செனட் இருக்கிறார், அவர் தெரியும்ல, அவருடைய மகன் தான் இது என்று சொன்னால் கோபம் வரும். ஏனென்றால் இந்த நாட்டிலே பெற்றோர்கள் எவ்வளவு பெரிய ஆள்களா இருந்தாலும் சரி அவர்களோடு தன்னை ஈடுபடுத்த கூடாது, அவர்களை தனக்குன்னுட்டு ஒரு பேர் வரணும் அப்படின்னு சொல்லி சின்ன பிள்ளைங்க கூட அப்படி நினைக்கிறாங்க. எலியா அத்தனை பேர்கள் இருக்கிறார்கள், நான் எப்படி இருக்கிறேன், நான் மட்டும் தனியான அல்ல, நான் மட்டுமல்ல, நான் மட்டுமல்ல, என்னோடு கூட இருக்கிற மற்ற தீர்க்க தரிசிகள், ஆண்டவருக்கு உத்தமமாயிருக்கிற நாங்கள், நீங்கள்னு சொல்லியிருக்க. அப்போ பின்னாடி அவனுக்கு வர்ற சில பிரச்சனைகள் எல்லாம் வரவே வராது, வந்திருக்காது ஒருவேளை. நான் என்று சொல்வதை விடுத்து நாங்கள் என்று சொல்லியிருக்கலாம், அதனால நாங்கள்னு சொல்லாம நான் சொன்னே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து அவனுக்கு உதவி செய்யாமல் இருக்க மாட்டான். அப்படியெல்லாம் வந்து மனிதர்களை வந்து அவமானப்படுத்துகிற தேவன் அவர் அல்ல, அவர் அன்பு நிறைந்தவர். ஆனால் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன, நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது மகா பெரிய வல்லமையாய் எலியாவினுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை அவர் செய்தாலும் எலியா அதன் பலனை முழுமையாய் அனுபவிக்காமல் பல்வேறு பிரச்சனைகளுக்குள்ளாய் அவன் கடந்து செல்ல தேவையாயிருக்கிறது. அதற்கு காரணம் என்ன, அதற்கு காரணம் மற்ற விசுவாசிகளுடைய அந்த வர்த்து, அதை வந்து அவன் சரியா அவன் அதை பாராட்டினானா என்று தெரிவதில்லை. தேவன் வந்து சபையை நேசிக்கிறார் என்று பார்க்கிறோம். அந்த சபை என்ன, அந்த சபை எல்லா விசுவாசிகளும் சேர்ந்த ஒரு கூட்டம் தான் அந்த சபை. ஒரு தனி மனிதனை அவர் நேசிக்கிறார், தெரிந்து கொள்கிறார், அவர்களோடு இடைபடுகிறார், ஆனால் அவர் எல்லாரையும் ஒன்றாய் அவர் நேசிக்கிறார். அது நமக்கு அது புரியணும். நமக்கு ஒபதியா வந்து எலியா ஒபதியாவை அவமானப்படுத்தினால் தேவன் அதை பார்ப்பதற்கு அவருக்கு வந்து வருத்தமாக இருக்கும். இல்லை அது அந்த கெபியிலே பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறார்களே அத்தனை தீர்க்கதரிசிகள், அந்த தீர்க்கதரிசிகள் யாராவது ஒருவர் அவமானப்படுத்தப்பட்டால் கூட ஆண்டவருக்கு அது வருத்தமாக இருக்கும். ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறது எப்படி, ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிறது எப்படி, ஆண்டவரை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்றால் அவருடைய சபையை நாம் ரெகக்னைஸ் பண்ண வேண்டும். அதுதான் அவருடைய இதயம். ஏன் வந்து வேதத்துல எல்லா இடங்களிலும் வந்து சபை கூடுதலையும் நன்றாக கவனிங்க, சாலமோன் அவனிடத்துல ஆண்டவர் உனக்கு என்ன வேணுமோ அதை கேளுன்னு சொல்றாரு. அப்போ வந்து அவன் என்ன சொல்றான், நன்றாக கவனிங்க, ஆண்டவரினுடைய இதயம் இதுதான், உம்முடைய திரளான ஜனங்கள் இவர்களை நியாயம் தீர்க்கும்படியாய் எனக்கு ஞானமுள்ள இதயத்தை தாரும். அப்போ ஆண்டவர் சொல்வதை கவனிங்க, நீ உன்னுடைய பகைவர்களுடைய உயிரை கேட்கவில்லை, இதை கேட்கல அதை கேட்கல, ஆனா எதை கேட்டாய், என்னுடைய சபையின் நன்மையை கேட்டாய்,
சபையின் நன்மையை எந்த மனிதன் அதை முக்கியமாய் கருதுகிறானோ, தன்னை மாதிரி எல்லா விசுவாசிகளையும் அவன் மதிக்கிறானோ, அற்பமாய் இல்லாமல் அவர்களை அவன் அதிகமாய் பாராட்டுகிறானோ, அவனே அவன் தேவனுடைய பார்வையிலே சந்தோஷம் கொடுப்பவனாகவும் கணம் பொருந்தியவனாகவும் இருப்பான். தாவீதுடைய வாழ்க்கையில அப்படித்தான் இருக்கிறது. அவன் இஸ்ரவேல் சபையையே அவன் வந்து அதிகமாய் முதன்மைப்படுத்தினான். எல்லாரையும் அணைத்து கொண்டு போகிறவனாய் இருக்கிறான். பயங்கர விசுவாசம் எலியாவுக்கு இருக்கிறது. ஆனாலும் சபையை நாம் அணைத்து செல்ல வேண்டும், சபையை பாராட்டி செல்ல வேண்டும், சபைக்கு இசைந்து நடக்க வேண்டும் என்பதை குறித்து அவனுக்கு வந்து அவன் இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டும், அவன் இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் சொன்னேன், எலியாவுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு, அவன் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். தேவனை இன்னும் எலியா மாதிரி ஒரு பெரிய தீர்க்கதரிசி இன்னும் தேவனை அறிந்து கொள்ள வேண்டியதற்கு வாய்ப்பு இருக்கிறா? இருக்கிறது. ஏன்னா அவனுடைய வார்த்தைகள்ல தெரியுது அவனுடைய வாழ்க்கையில இருக்கும் குறைபாடுகள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசுவதை பாருங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல இல்ல இல்ல நீங்க செய்யாதீங்க நான் செய்வேன் அப்படின்லாம் சொல்லல. அப்பங்களை பெரிதாக்கி அநேகருக்கு அவர் கொடுக்கும்போது என்ன சொல்லுகிறார்? நன்றாக கவனியுங்கள், நீங்களே அப்பங்களை வந்து பரிமாறுங்கன்னு சொல்றார். அப்போ பார்க்கிறவர்களுக்கு யாருடைய கூடையிலே அப்பங்களும் மீன்களும் வந்து பெருகி வரும்? சீஷர்களுடைய கரங்களிலே. தண்ணீரை நான் தொடுவேன், அது திராட்சை ரசமாய் மாறிவிடும் என்று சொல்லிட்டு அப்படி சொல்லல. அவரு வாரி ஊற்றின பிறகு தண்ணீரை எடுத்து பரிமாறுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ அவர்தான் செய்தார் என்று அவர் காட்டிக்கொள்ளவும் இல்லை, அவர்களோடு அவர் என்ன செய்யறார்? கொலாபரேட் பண்ணுகிறார். எலியா தேவன் எப்படியாய் தன்னோடு அவர் இசைந்து ஊழியம் செய்கிறார் என்பதை கவனிக்கிறவன் தான் மற்றவர்களோடு சேர்ந்து ஊழியம் செய்ய வேண்டும் என்பதை அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ள தவறிவிட்டான். ஆனா நாம ஒவ்வொருவரும் அதை நிச்சயமாகவே கற்றுக்கொள்ள தவறக்கூடாது. தேவன் முக்கியம், தேவனுடைய பிள்ளைங்க ரொம்ப முக்கியம். அதை கவனித்துக் கொள்ளுங்க. நம்ம எவ்வளவு அற்பமாய் அவர்களை நினைத்தால் கூட அவங்க வாழ்க்கையில பலவீனங்கள் இருக்கலாம், அவர்கள் வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கிறதுனாலதான் அவர்களுடைய வாழ்க்கையில இருக்கிற குறைவுகள் நமக்கு அதிகமாய் தெரிகிறது. நம்முடைய வாழ்க்கையில எப்ப பிரச்சனை இல்லை, எப்போ நம்முடைய இதயம் அன்பால் நிறைந்திருக்கிறோம், யாரிடத்திலும் நம்ம வந்து குற்றம் காணாமல் இருக்கிறோமோ அப்பதான் நம்மளுடைய வாழ்க்கையில பிரச்சனை இல்லாம இருக்கும்னு அர்த்தம். அன்பு நிறைந்த வாழ்க்கை ஆவியின் அனல் நிறைந்த வாழ்க்கையாய் இருக்கிறது. தேவன் பிரசன்னத்தினாலே நிரப்பும் வாழ்க்கையாய் இருக்கிறது. எலியாவுடைய வாழ்க்கை அனல் நிறந்ததா இருந்தது, ஆனால் இன்னும் அன்பிலே கொஞ்சம் குறைவு இருக்கிறது. தேவன் அதை வந்து பின்னாடி நிறைவேற்றுகிறதை நம்ம பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கையில அந்த அந்த ஒரு குறையையும் நீக்கி அவன் எல்லாரோடும் இசைந்து வேலை செய்யும்படியாய் அவனை மாற்றி அவர் பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்துக் கொள்ளுகிறார் என்பதை நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். அவனுடைய வார்த்தைகளை கவனிங்க, உண்மைதான். அவன் தனியா எல்லாவற்றையும் செய்தான் என்பது உண்மைதான். ஆனால் அந்த வார்த்தையில நான் 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 என்று வருகிறது எத்தனை வருகிறது என்பதை பாருங்க. ஆண்டவருடைய அந்த சபை ரொம்ப முக்கியம். இப்போ எலியா வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய மிரக்களை நடத்துகிறான். இப்போ இருளின் ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் அந்த இடத்துல ஒரு பெரிய அற்புதத்தை செய்து கொண்டிருக்கும் எலியாவிற்கு எவ்வளவு பயங்கரமாய் இருளின் ஆதிக்கம் அவனோடு போர் தொடுத்து கொண்டு இருக்கும் என்பதை யோசிங்க. அப்போ சபையை இசைந்து போகும் ஒரு விசுவாசியாயிருந்தால் லாரிடத்திலும் போய் ஒபதியா ஒழித்து வைத்து இருக்கிற விசுவாசிகளிடத்திலே போய்
நீங்க ஒன்று செய்யுங்க, எனக்காக ஜெபியுங்கள், என்னுடைய விசுவாசத்திற்காக ஜெபியுங்கள். தேவன் ஒரு மகா பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். அந்த அற்புதத்தின் விளைவு ஜனங்கள் எல்லாரும் மனம் மாற வேண்டும் என்று ஜெபியுங்கள். ஆகாப் மனம் மாற வேண்டும் என்று ஜெபியுங்க. எசேபேலுடைய ஆதிக்கம் அழிந்து போக வேண்டும் என்று ஜெபியுங்க. செய்திருக்கலாம், ஆனால் அந்த மாதிரி அவங்க ஜெபித்தாங்களான்னு தெரியல, இவன் சொன்னானு தெரியல. ஆனால் ஒருவேளை அப்படி செய்திருந்தால் ஆண்டவர் பரிசுத்தாவியானவர் எழுதியிருப்பார். எஸ்தர் ஒரு பெரிய பிரச்சனைகளுக்காய் போராட போகிறார். அந்த போராடும் போது அவர் என்ன செய்றார், என்ன செய்றார், எனக்காய் ஜெபியுங்கள், உபவாசம் கூறுங்கள் என்று சொல்லுகிறார். எல்லா ஜனங்களும் உண்மைதான், எஸ்தருக்கு வந்து அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டது. அந்த போரிலே முதன்மையாய் தனி ஒரு பெண்ணாய் கத்தி எடுத்து ஆமானை வந்து வீழ்த்தக்கூடிய அந்த கிருபை அவளுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா அந்த வீழ்ச்சி தன் ஒரு பெண்ணால் வர வேண்டும் என்பதில்லை, அவளுக்கு விருப்பம் இல்லை. தேவனுடைய எல்லா ஜனங்களும் ஜெபித்தார்கள். அந்த ஜபத்தின் விடிவாக இந்த விரோதி விழுந்துவிட்டான் என்பதை அவள் வந்து இந்த உலகத்திற்கு காட்ட வேண்டும் என்று தேவன் அந்த மாதிரி ஆட்டிடியூட அவர் பரிசுத்தப்படுத்தி தனி புத்தகமாய் அவளுடைய ஊழியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த மாதிரி சரியான மனநிலையை ஆண்டவர் வந்து அங்கீகரித்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் பெருக வேண்டுமா, தனி ஒரு மனிதரா எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று நினைக்காதீர்கள். எல்லாரோடும் சேர்ந்து செய்ய வேண்டும், எல்லாரும் முக்கியம். அதுதான் நாம் வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், தெரிந்து கொள்ள வேண்டிய பாடம். ஆண்டவர் வந்து அற்புதமாய் தன்னை வெளிப்படுத்துகிறார். எவ்வளவு அற்புதமா பாருங்க. உடனே அதை பார்த்து எல்லாரும் பயந்து கர்த்தரே தேவன் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு இருந்த அந்த தாக்கம் ஒரு கிரியையாய் மாறி இல்லையா, எல்லாரும் சேர்ந்து படையோடு புறப்பட்டு போய் எசேபேலுக்கு விரோதமாய் அவங்க என்ன செய்திருக்கணும், ஒரு பெரிய ரிவோல்ட் நடந்திருக்கணும். அந்த மாதிரிலாம் நடக்கல. ஏன் நடக்கல, ஏனென்றால் அவங்க பார்த்தார்களே தவிர அவருடைய இதயம் இன்னும் அப்படியேதான் இருக்கு. பயந்து போய் ரெஸ்பாண்ட் பண்றாங்களே ஒழிய அவர்கள் இதயமும் அவர்களுடைய மனமும் மாறாமல் இருக்கிறது. மனமும் இருதயமும் மாற வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியிலே கிரியை செய்ய வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய வேண்டும் என்றால் வெறும் அற்புதங்கள் மட்டும் போராது, ஆண்டவரிடத்திலே நாம் கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும். எவ்வளவோ அற்புதங்களை ஆண்டவர் செய்வதற்கு முன்பாக அவரே உபவாசித்து ஜெபிக்கிறார். தேவன் எல்லாவற்றையும் படைத்தவர். அவர் அந்த தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றிட்டு பிறகு எல்லா மனிதர்களுக்காகவும் தன்னுடைய உயிரை கொடுக்கும் அந்த பெரிய ஊழியத்தை அவர் செய்து முடிக்க போகிறார். அப்ப அவர் என்ன சொல்றார் கவனிங்க, தன்னுடைய சீஷர்களை பார்த்து எனக்காய் ஜெபியுங்கள் என்றார். பாருங்க, தேவாதி தேவன் தன்னை தாழ்த்துகிறார். நான் அல்ல, நாம் என்று சொல்லி நம்முடைய ஊழியம், நீங்க ஜெபிங்க. யாரை பார்த்து சொல்றாரு, அவரை மறுதளிக்க போகிற பேதுருவை பார்த்து சொல்றார், அவரை விட்டு ஓடி போகிற சாதாரண ரொம்ப வீக்னஸ் உள்ள சீஷர்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், அவர்களை நண்பர்கள் என்று சொல்லுகிறார். அவர்களுடைய கால்களை அவர் கழுவுவர்களாக எப்படி பாருங்க, அந்த 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 கான்ட்ராஸ்ட் நீங்க பார்க்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார், எலியா எப்படி இருக்கிறான் பாருங்க. நான் அதனால எலியா வந்து ஆண்டவரை நேசியாதவன் என்று சொல்லவில்லை, ஆனால் எலியா ஆண்டவரை மாதிரி வருவதற்கு அவன் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில கூட இதே மாதிரிதான். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, அற்புதங்கள் தேவன் செய்து கொண்டே இருக்கிறார், அதுல சந்தேகமே இல்லை. ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே
அவர் அற்புதத்தை செய்திருக்கிறாரா? என்னுடைய மனதிற்குள்ளாய் அற்புதத்தை செய்திருக்கிறாரா? நான் என்பதை விடுத்து நாங்கள் என்ற ஆட்டிடியூட் எனக்கு இருக்கிறதா? ஆண்டவருடைய சபை என்ற ஆட்டிடியூட் இருக்கிறதா? நாம் யோசித்து பார்ப்போம். நம்முடைய நெஞ்சு அது எப்படியாய் வேலை செய்கிறது, அது எப்படியாய் சிந்தனை செய்கிறது என்பதை நாம் அறிந்தவர்களாயிருக்க வேண்டும். அப்போ ஆண்டவருடைய மகிமையை அதிகமாய் பார்ப்போம். பார்த்த மகிமை அது ஊழியத்திலே நல்ல பலனை கொண்டு வரும். அற்புதம் வந்து ஒரு விதை மாதிரி தான். விதை போடப்படுகிறது, ஆனால் விதை போடப்பட்ட விதை ஆயிரமாய் பலனளிக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே தெளிவான ஆண்டவரை பற்றின சிந்தை இருக்க வேண்டும். நம்ம வந்து ஆண்டவர் இந்த மாதிரி தனி ஒரு மனிதனை மாத்திரம் மேல உயர்த்தக்கூடிய ஆண்டவர் என்று நாம் தவறாய் நினைத்து கொண்டிருப்போம் என்றால் நாம் போட்ட விதையின் பலன் முழுமையாய் நமக்கு வராது. நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் தான் ரொம்ப முக்கியம். அதனாலதான் நம்மளுடைய இதயத்தின் நிறைவை வாய் பேசும். நமக்குள்ள என்ன இருக்குதோ அதேதான் நம்ம ஜபத்துல வெளியில வந்து விழும். நமக்குள்ள என்ன இருக்கிறதோ அதே மாதிரிதான் ஆண்டவரை அழைக்கும் போது பேசும் போதும் வெளியில வரும். அதுதான் மெசேஜா மனிதர்களுக்கு போகும். ஆண்டவரை நேசிக்கக்கூடிய சக விசுவாசிகளை எப்பொழுதும் மேன்மையாய் கருத கற்றுக்கொள்வோம். அது ஆண்டவருக்கு பிரியம். ஆண்டவரோடு நாம் உடன் ஊழியம் செய்கிறோம் என்பதை மனதில் நிறுத்தி வைத்துக் கொள்வோம். அது ரொம்ப முக்கியம். நம்மோடு ஊழியம் செய்யும்படியாய் அவர் நமக்காக காத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோம். அதுவும் ரொம்ப முக்கியம். அவரே காத்து கொண்டிருக்கும் போது நாம் மற்றவர்களுக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களாய் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதும் முக்கியம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எலியாவுடைய வாழ்க்கையிலே மகா பெரிய அற்புதத்தை செய்தீரப்பா. கர்த்தரே தேவன் என்று சொல்லி ஆண்டவரே ராஜா மனிதர்கள் காளும்படியாய் கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தீர். எங்களுடைய வாழ்க்கையில கூட சுவாமி ஆண்டவரே இந்த மாதிரி பெரிய அற்புதங்கள் நடக்கட்டும் சுவாமி. ஆனால் அந்த அற்புதங்களை ஆண்டவரே முழுமையாய் அதை நாங்களே செய்யணும் அப்படின்னு நினைக்காம ஆண்டவரே அநேக விசுவாசிகளோடு சேர்ந்து ஆண்டவருடைய மகத்துவத்தையும் அவருடைய கிருபைகளும் உணரக்கூடிய அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கணும்ன்ற ஆட்டிடியூடை எங்களுக்கு தாரும் சுவாமி. உம்முடைய சபையை ஆண்டவரே நீ நேசித்து இருக்கிறீர். நாங்கள் அந்த சபையின் அங்கத்தினர்கள். அந்த சபையை நாங்கள் நேசிக்க எங்களுக்கு உதவி செய்தல்லும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். வாழ்கிறார் மன்னன் இயேசு வந்தீடு.